கேரன்ஸ் இன்ஃபெக்ட்ல பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? அரௌண்ட் 6 मंथ 6 मंथ ஆகுது. ஓகே, நீங்க பிஃபோரா இருந்ததுக்கும் பண்ண பிறகு எப்படி ஃபீல் பண்றீங்க சார் நீங்க? இல்ல லைக் எர்லியர் அந்த எனக்கு பால்டன்ஸ் இருந்துச்சு, சோ இப்போ ஐ ஃபீல் கம்ஃபர்ட். ஓகே, அப்போ ஸோ பேக்கில் இருந்து டோனர் எடுத்திருக்காங்க, ஆனால் எடுத்த அடையாளமே தெரியல. ஸோ 6 மந்த்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடுச்சு. ஓகே சார், சார் எங்கேருந்து சார் வந்திருக்கீங்க? வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ரிசல்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி மந்த் இப்போ 6 மந்த் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஸோ ஆரன் ஸ்கின் ஃபேக்டரியில் வந்து நான் லைவாக வந்து சில க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்க போகிறேன். ஸோ என்னன்னா, நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட்டும் அப்புறம் பிஃபோர் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி வந்து சில க்வெஷ்சன்ஸ் டவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த டவுட்ஸ் வந்து என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட குரூப்பில் வந்து சில மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களோட மெசேஜ்க்கு எல்லாமே நான் டாக்டர் இப்போ லைவாக வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன், அதாவது டவுட்ஸை நான் கேட்க போகிறேன். என்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம டாக்டர்ஸ் வந்து எல்லா ஆன்சர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ நான் இருக்கிற வந்து ஆரன் ஸ்கின் ஃபேக்டரி நான் வந்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார். ஸோ இப்போ இந்த வரை நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைய கிளினிக் பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து எந்த கிளினிக்காகவும் நம்ம வந்து பர்டிகுலராக சொல்கிறது கிடையாது. நம்ம சேனலோட கான்செப்ட் வேணும். ஸோ யார் யார் எங்கே இருக்காங்களோ, ஸோ அந்த இடத்துல எது நியரஸ்டான கிளினிக்கு பெஸ்ட் ரிசல்ட் ஏர் ட்ரான்ஸ்மெண்ட் தரதோ, ஸோ அந்த கிளினிக் கூட நம்ம சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்சத்தில் சென்னையில் இருக்க ஆரன்ஸ் கிளினிக் பெரும்பாலும் வந்து இப்போ வடக்கில் ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 3 ஃப்ளோரில். ஸோ அந்த கிளினிக் வந்து ரொம்ப லாங்லேருந்து வரவங்க வந்து எப்படி போகணும் அந்த ரூட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரூட்டை தான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இருக்கு வந்து சென்னையில் வந்து சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து 2 hours வடப்பள்ளி போகிற டைரக்ஷனில் ஒரே ரோடு தான். அது கோயம்பேடுலேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்லேருந்து 2 hours வடப்பள்ளி போகிற டைரக்ஷனை போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் வந்து அந்த பிரிட்ஜ் கடைசி லெஃப்ட் சைடில் சத்யா ஷோரூம் இருக்குது. சத்யா ஷோரூம் பக்கத்துலேயே இருக்கிறது ஆரன்ஸ் கிட் ஃபேக்ட்ரி. இப்போ நான் இருக்கிறது வந்து ஸோ தெரியும், இதுதான் வந்து கோயம்பேடு கரெக்டான வந்து கோயம்பேடு அந்த பஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அந்த கிளினிக் எப்படி போடுறதா வழி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம். யூ தமிழ் சேனல் வரணும் சார், ப்ளீஸ் சஜஸ்ட் ஆர்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன், கரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கில் வந்து தமிழ்நாடு கோயம்பேடு பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில், ஸோ இது வந்து தாம்பரம் போகக்கூடிய டைரக்ஷன், கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்து தாம்பரம் போகக்கூடிய டைரக்ஷன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னாக்கா வடப்பள்ளி வந்து ஒரு 2 kilometers வடப்பள்ளி வரும். ஸோ வடப்பள்ளி சிக்னல் கரெக்டு சத்யா ஷோரூம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ சத்யா ஷோரூம் கரெக்டாக வந்து ஆரன்ஸ் கிம்பாக்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் பைக்கில் போக போகிறேன். ஸோ அது ரூட்டை வந்து நான் உங்களால் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இதோட கிளினிக்கில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாப் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் போகிற டைரக்ஷன் இது. ஸோ போகிற டைரக்ஷனில் வடப்பள்ளி. ஸோ வடப்பள்ளி சிக்னல்லேருந்து லெஃப்ட் சைடில் சத்யா கரெக்ட் ஆரன்ஸ் கிம்பாக்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போக போகிறோம், வாங்க. ஆமாம் ஆமாம்
இப்போ வந்து நான் வந்து வடப்பள்ளி ஆரன்ஸ் இன்ஃபேக்ட் கிளினிக் வந்துவிட்டேன். ஸோ கரெக்டாக கிளினிக்கோட வாசலில் தான் இருக்கும், கிளினிக் வாசலில் இருக்கும். ஸோ வடப்பள்ளி ஆரன்ஸ் இன்ஃபேக்ட் வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் டாக்டர் சார், ஸோ நம்மளோட டவுட்ஸ் ஆல்ரெடி வந்து சில பேர் டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க யூடியூப்ன்றது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றே ஒன்று நான் கேட்க போகிறேன். ஸோ இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ Could you tell me time? How much time? What time it is? Hello friends, யூ தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஸ்வேர் அண்ட் ஸ்கின் ஃபேக்டரில் வந்து நான் லைவாக வந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறேன். என்னென்னா, நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் அப்புறம் பிஃபோர் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி வந்து சில கொஷின்ஸ் டவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த டவுட்ஸ் வந்து என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய குரூப்பில் வந்து சில மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களோட மெசேஜ்க்கு எல்லாமே நான் டாக்டர்கிட்ட இப்போ லைவாக வந்து கொஷின்ஸ் கேட்க போகிறேன், அதாவது டவுட்ஸை நான் கேட்க போகிறேன். என்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம டாக்டர்ஸ் வந்து எல்லா ஆன்சரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ நான் இருக்கிற வந்து ஆரன் ஸ்கின் ஃபேக்டரி நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் இருக்க வந்து ஆரன் ஸ்கின் ஃபேக்டரி. ஸோ பின்னாடி வந்து சர்ஜரி நடந்துட்டுருக்கு. ஸோ முடிச்ச வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம எல்லா டவுட்ஸ்க்கும் வந்து லைவாக கேட்கலாம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சரத்குமார், சரத்குமார் வழங்கும் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீ சஜஷன். ஸோ இப்போ வந்து அந்த ரிசல்ட் நான் அப்டேட்ஸ் வந்து இதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்னா, இதில் இருக்கிற பேஷண்ட் வந்து அட்ரஸ்மெண்ட் பண்ணி 6 மந்த் ஆகுது. ஸோ அவரோட ஃபீட்பேக் வந்து இப்போ நம்ம அவர்கிட்டே கேட்போம். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். ஹாய், குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போ உங்களோட ஃபீட்பேக் வந்து பதிவு பண்ணலாமா?
ஓகே சார். சார் நீங்கள் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க சார்? ஹேர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரி. ஓகே, ஹேர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரியில் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? அரௌண்ட் 6 மந்த் ஆகுது. ஓகே, நீங்கள் பிஃபோராக இருந்ததுக்கும் பண்ண பிறகு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் நீங்கள்? இல்லை, லைக் எனக்கு எர்லியர் வந்து எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு, ஸோ இப்போது ஐ ஃபீல் கம்ஃபர்ட். ஓகே, ஸோ நிஜமே நம்ம பண்ண செலவு வந்து இது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? ஒர்த்தான ட்ரீட்மெண்ட், ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் எவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வந்து ரிசல்ட்ஸ் இருக்காது, பட் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ண பிறகு நிறைய பேர் கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கு என்னை பொறுத்த இருக்கும். ஸோ அதுக்கான ஃபீட்பேக் தான் நம்ம நிறையா பதிவு பண்ணிப்பட்டிருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபீட்பேக் வந்து உங்களது தான் இருக்குது இதில். ஸோ 6 மந்த்துக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்திருக்கு, ரைட்டுங்களா? ஸோ பார்க்கும்போதே வந்து நல்லா இருக்குது. ஸோ 6 மந்த்துக்கு இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் 8 மந்த் 9 மந்த்லாம் போகும், இன்னும் வந்து டென்சிட்டி இன்னும் அதிகமாகும் உங்களுக்கு. ஸோ சார் கொஞ்சம் பேக் அந்த டோனர் ஏரியா காட்டுறீங்களா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேக்லேருந்து டோனர் எடுத்திருக்காங்க, ஆனால் எடுத்த அடையாளமே தெரியல. ஸோ 6 மந்த்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடுச்சது. ஓகே சார். சார் எங்கேருந்து சார் வந்திருக்கீங்க? நான் வேளச்சேரி. வேளச்சேரி. இப்போது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பண்ணுறாங்கன்ட்டு? இல்லை, ஜஸ்ட் நான் கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சார். இப்போது நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து எவ்ரியோட பேஷண்ட், அதாவது எல்லா பேஷண்ட்டும் வந்து ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ரிசல்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி மந்த், இப்போ 6 மந்த் ஆயிருக்கு, ஆஃப்டர் 7 மந்த் 8 மந்த் கழிச்சு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எங்களால் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஓகே சார், அப்படி ஷேர் பண்ணினாக்கா ஸோ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த எவ்ரி மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஏதாச்சும் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லலாம். ஸோ எங்கள் சைட்லேருந்து சேனல் மூலிமா அதை வந்து கிளினிக் இன்டிமேட் பண்ணோம். ஸோ எவ்வளோ அதை வந்து கிளினிக் இன்டிமேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நமக்கும் வந்து டவுட்ஸும் வந்து கிளியர் ஆன மாதிரி இருக்கும் சார். ஓகே, மினோக்சிடில் யூஸ் பண்ணணும் சரிங்களா? ஸோ அந்த மினோக்சிடில் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு பிளிஸ்டர்ஸ் வரும், இல்லை ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து சில பேருக்கு பிளிஸ்டர்ஸ் வரும் அந்த மாதிரி கேசஸில். ஸோ கண்டிப்பாக பிளிஸ்டர்ஸ் வந்து ஒரு அலாமிங் தான் பதிவு பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அதிகமாக கேட்டிருக்க க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, ஸோ பிளிஸ்டர்ஸ் சில பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு வந்து பிளிஸ்டர்ஸ் அதாவது கொப்பளம் மாதிரி வந்து தலையில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி வரக்கூடிய அந்த கொப்பளம் சொல்கிறது அது நார்மலா இல்லை அப்னார்மலா இல்லை